குருவரலம் திருவரலம் துணை நிற்க திரு கைலாய பரம்பரை தர்மை ஆதீனத்துக்கு உட்பட்டதான ஆச்சாரம் என்று அழைக்கக்கூடிய நல்லூர் பெருமன புண்ணிய கஷேத்திரத்திலே அருள் பாலிக்கக்கூடிய திரு வெந்நீர் பிரம்மை உடனாகிய சிவலோக யாகேச பெருமானுடைய திருவருளும் எம்பெருமான் ஞான குழந்தையாக அருள் பாலிக்கக்கூடிய ஸ்தோத்திர பூர்ணாம்பிகை உடனாகிய ஞான சம்பந்த பெருமானுடைய திருவருளினாலே வருடந்தோறும் ஐக்கிய விழா என்று சொல்லக்கூடிய ஞான சம்பந்த பெருமாள் ஸ்தோத்திர பூர்ணாம்பியை திருமணம் செய்து கொண்டு இறைவனோடு இரண்டரை கலத்திரண்டு சொல்லக்கூடியதான ஐக்கியமான விழா வைகாசி மாதம் மூலா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நன்னாள். அது இன்னையிலிருந்து நாளைக்கு வரைக்கும் இந்த மூலா நட்சத்திரம் இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் மூலா நட்சத்திரம் வந்திருக்கு, கேட்டே போக மூலம் வந்திருக்கு. அப்பேற்பட்டதான உன்னதமான இறைநிலையை தான் மட்டுமல்ல எல்லோருக்கும் அந்த இறைநிலையை பெற்றுத்தந்த ஒரு குருவாக விளங்கக்கூடியவர் ஞான சம்பந்த பெருமாள். இன்றைய தினம் காலை குழந்தை வடிவமாக இருக்கக்கூடியதான ஞான சம்பந்த பெருமாளுக்கு உபநயனம் என்று சொல்லக்கூடிய பூணல் அணிவிக்கின்றதான வைபவ நிகழ்ச்சியானது ஆலயத்தினுடைய கொடிமரத்தின் அருகே அற்புதமான முறையில் செய்யப்பட்டது. மாலை நிகழ்வாக ஸ்தோத்திர பூர்ணாம்பிகை எம்பெருமான் கரம் பிடித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மங்களகரமான வழிபாடானது இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நல்ல புண்ணிய திருத்தலத்திலே நாம் தவம் செய்திருந்தால் மட்டுமே இந்த புண்ணியத்திலே கால் வைக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம மட்டும் அந்த சுவையை துவைக்கப்படாது, எல்லோருக்கும் அந்த சுவையை கொடுக்கணும். அப்படி இந்த ஞான சம்பந்த பெருமாள் எல்லோரும் சிவபெருமானுடைய திருவடியை சிந்திக்கணும், அவருடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கணுங்கிறதான ஒரு பெரிய உயர்ந்த நோக்கோடு அந்த ஐக்கிய திருவிழாவிலே திருமணத்துக்கு வந்திருந்த அனைவரையும் எம்பெருமானோடு இரண்டர கலத்தை செய்த அந்த பெருமையான விழாவானது இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. காத்தால பாலஸ்வரூபமாக எம்பெருமான் காட்சியளித்தார் குழந்தை வடிவம். அடுத்தது யௌவனம், அடுத்தது விருத்தம். யௌவனம்னா வாலிப பருவம், விருத்தம்னா வயோதிக பருவம். இப்ப எம்பெருமான் யௌவன பருவமாக இருந்திருந்து ஸ்தோத்திர பூர்ணாம்பிகையோடு சேர்ந்து மங்களகரமான நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு, நல்ல நகையெல்லாம் போட்டுட்டு, நல்ல நிறைய மாலைகள்லாம் பார்த்துட்டு அற்புதமா சந்தோஷமா காட்சியளிக்கிறார். அந்த அக்னிபாகத்தில் மாலை நாட்டுதல் அமைவை வாழ்ந்து செஞ்சோம். நம்ம இந்த திருமணங்களில் என்னென்ன வழிபாடுகள், என்னென்ன முறைகள், சம்பிரதாயங்கள்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் நம்ம கற்றுகிற இடங்கள் தான் ஆலயத்திலிருந்து. நம்ம வீட்டில் பண்ணுறதுக்காக சாமிக்கு பண்ணுறோம் இல்லை, சுவாமிக்கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு தான் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். சுவாமி வந்து எந்த மாதிரியான விஷயங்கள், திருக்கல்யாணம்னா என்ன, அது எப்படிலாம் செஞ்சுக்கணும், எந்த மாதிரியான நெறியோடங்களை நம்ம நடத்திக்கணும், ஒரு ஒரு இல்லத்தில் திருமணம் ஆகிறதுன்னா அந்த தம்பதிகள்லாம் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும், நெறியோடு அறம் தவறாமல் இருக்கணுங்கிறத உணர்த்தக்கூடிய விழா தான் உற்சவ காலங்கள்னு பேர். திருட்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபவம், அனுகிரகம்னு ஐந்து விஷயங்கள். அப்படி அனுகிரகமாக இருக்கக்கூடியதுதான் இந்த மாதிரியான கல்யாண உற்சவம் என்று பெயர். எல்லாரும் திருப்பதி கல்யாணத்தை டிவியில் டெய்லி பார்த்துருப்பீங்க, திருப்பதி 7 மணியாக நடந்து கிடக்கும். நம்ம போன்றதான சைவமாக இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல வருடந்தோறும் உற்சவ காலங்கள்ல இந்த விழா நடக்கும். சில கோவில்ல பார்த்தாக்கா பங்குனி உத்திரத்துல சுவாமி கல்யாணம் நடக்கும், சில கோவில்ல வைகாசி விசாகத்துல திருமணம் நடக்கும். இப்ப இந்த கோவில்ல ஞான சம்பந்த பெருமானுக்கு வைகாசி மூலா நட்சத்திரம் நல்லா இல்ல, ஐக்கியமான ஒரு காரணத்துக்கு அடிப்படையில் அதுக்கு முத நாள் திருக்கல்யாணம் பண்றோம். அப்படி தம்பதி சமயத்தராய் அந்த ஞான குழந்தையாக எம்பெருமான் காட்சியளித்த அந்த இரு தம்பதிகளையும் நம்ம ஊஞ்சலில் வச்சு அந்த சாத உருண்டையெல்லாம் சுற்றி சுற்றி எல்லாரும் போட்டாங்க, எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அது என்னன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளை அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்களாம், இந்த திருஷ்டி போகணும் அவளுக்கு. சாமி எந்த சாமியும் பொண்ணும் போய் எந்த மேக்கப்லையும் போய் பண்ணிட்டு வரல, ஒரு 10-15 ரூபாய் செலவு பண்ணி மூஞ்சில வர்ணங்கள்லாம் அடிச்சுட்டு வரல, மேக்கப்பு ட்ரெஸ்ஸிங்க
எதுவுமே சாமி பண்ணிக்கல. இயற்கையா இருக்க என்னைக்குமே இயற்கை ஒரு அழகு தானே. அது மாதிரி சாமி அம்பாளாங்கிற ஊஞ்சல் இருக்கும்போது பொண்ணு மாப்பிள்ளையா இருக்காளா, அவளுக்கு வந்து பாலும் பழமும் கொடுக்கணும். அழகாக காட்சி அளித்துட்டு இருக்காரா அந்த பொண்ணோட, இந்த பொண்ணோட சோத்திர பூர்ணாந்திகை பொண்ணோட. அப்படி காட்சி அளித்த பெருமானுக்கு உட்கார ஊஞ்சல்ல உட்கார வச்சு பாலும் பழமும் கொடுத்து பட்டால் அந்த பாலத்தை நினைச்சு அந்த துஷ்டி எல்லாம் போகணும்னு அந்த ஒரு எளிமையான வைபவ கிரியை அங்கே செய்தார்கள். அதன் பிறகு அந்த சுவாமி ஆயிடுச்சு மனமேடைக்கு வந்திருக்கும். முதல்ல தீபாராதனை மாலை மாற்றினது ஊஞ்சல், இப்ப மனமேடையில அந்த சுவாமி அம்பாலும் காட்சி எடுத்துட்டு இருந்தார். இப்ப அவருக்கு உரியதான சம்ஸ்காரங்கள், அக்னி வழிபாடுகள், பூஜைகள் நடந்துருக்கு. விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், கலச பூஜைகள், ஹோமங்கள்லாம் பண்ணிருந்தது. இப்ப இந்த கலசத்துல யார் ஆவாகனம் பண்ணியிருக்கா, பரமேஸ்வரன் தான் ஆவாகனம் பண்ணப்பட்டது. எல்லாத்துக்கும் சாட்சி ஒருத்தர் தான் உலகத்துல, ஏகன் அநேகன். எல்லாத்துக்குமே நமக்கு உறுதுணையா இருக்கிறது அவர் மட்டும்தான். நல்லதா இருந்தாலும் அவர் தான், தீயதா இருந்தாலும் அவர் தான். அந்த எம்பெருமான் வந்து இங்க தான் குழந்தைக்கு கல்யாணம் நடக்கிறதுன்னு பாக்குறதுக்காக கலச வடிவில் இங்க வந்திருக்காரு. என்ன அந்த சுவாமி முன்பாக நம்ம இங்க திருமணத்தை பண்றோம், அக்னியை பூஜை பண்றோம். பாடா அக்னி, விருத்தாக்னி, யவனாக்னின்னு பேரு. இந்த அக்னியை பூஜை பண்ணி இந்த பரமேஸ்வரன் ஆவாகனம் பண்ணி 33 தேவர்களும் இங்க வராலாம். ஞானசம்பந்தர் பெருமாளுடைய கல்யாணத்தை பார்க்கறதுக்கு பரமேஸ்வரனோட வர அவரை அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பூமேவ கைலாயத்துக்கு சமமான ஒரு இடம் இந்த இடம். ஏன்னா அத்தனை பூத கணங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க, எல்லாரும் சூழ்நிலை வச்சுட்டு இருக்கீங்க, நல்ல ருத்ராட்சம் போட்டு இருக்கீங்க, எல்லோருமே சிவ வழிபாட்டுலயே நம்ம இருக்கோம். அப்ப சாமியும் சிவம் தான் அந்த இடத்துல இல்லையா, நமக்குள்ளே சுவாமி இருக்காருன்னு நம்ம சொல்றோம். எல்லா இடத்துலயும் பரமேஸ்வரன் இருக்கார். அது போல இந்த இடத்துல திருமணம் இடக்கூடிய அந்த ஸ்தானத்துல சுவாமி அம்பாளாக இங்கே காட்சி அளித்திருந்திருக்கார். அந்த ஹோமத்தை பண்றோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டவன். நம்ம வீட்டு கல்யாணத்துல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு மஞ்சள் வச்சு காப்பு கட்டுவோம் இல்லையா, அது போன்ற வைபவம். அடுத்தது திருமணம் அணிவிக்கணும். குழந்தை வளர்க்க சுவாமிக்கு பூனல் பத்தியாச்சு. இப்ப வாலிபா வர வயசுல இருக்க இந்த இடத்துல அவருக்கு ஒரு பூனல் அமைக்கணும். அந்த வழிபாடு அக்ஷதாமுத்தரதான ரஸ்யாம் அபமுபஸ்பர்ஸ்யாம் ஏகதந்தாய வித்வகே வக்ரதண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஜோதயாதே தம் கணபதயே ஸ்வாஹா ராம் கார்க்கியம் தத்வா யதா ஸ்தாலம் உதட்டாபயாமே ஸ்வபலா தே க்ஷேமாய புனராகமனாய ச குடும்பமத்ரேதம் ரோச்சியா கவசேன வகுந்தியா ஓம் ஸ்ரீ மாதார்த்தே நமஹ ஓம் அனந்தாய நமஹ தர்மாய நமஹ ஓம் ஞானாய நமஹ பத்தஸ்யோபரி ஓம்பம் வருணாசனாய நமஹ ஓம்பம் வருணமூர்த்தயம் மகராசனம் வருணாய நமஹ நேத்ரம் தாமவஸ்ய ராஜகே தத்தாயாமி ப்ரஹ்மராந்தமான ததாதாஹ தேஜமான அபிர்பிஹி லகேனமான சிந்தி மகாஜனபததே நமஹ வித்யாபிஹாஜ நமஹ த்ரௌ நேத்ரேப்யோ நமஹ ஓம் ஜனானாம் த்வா ஜனபதிகம் மமாமஹே கபிம் கவீனாம பமஸ்ரவஸ்தமம் சுமகம் மகா கணபதிந்தியாயாமி மகா கணபதிம் ஆவாகயாமி ஆவாகனாதி தேனு அங்குசமுத்ராம் பிரதஸ்யா பாத்யாசமனார்க்யாணி தத்வா ஸ்நானாதிபஜாராணி விதாஜா தந்தபப்பாட்சதீஹி ரத்யர்ச்சா ருப்பைஹி சம்போஜ்யா தந்தாந்தாரயாமி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி ருப்பைஹி சம்போஜயாமி ஓம் சுமுகா ஓம் ஏகதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கஜகண்டகாய நமஹ ஓம் லம்போதராய நமஹ ஓம் விகடாய நமஹ ஜனமஹ மகரதண்டாய நமஹ ஓம் சுத்தகர்ணாய நமஹ ஓம் ஏரம்பாய நமஹ ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ அபீட்டவர்த மகா கணபததே நமஹ சமஸ்தோபஜாரான் சமர்ப்பயாமி ஓம் அகோரேஹ்யோ தகோரேஹ்யோ அகோரதரேப்யஹ ஆயத்தனோபாரம் சமர்ப்போம் நமோ பிரதபதே நமோ கணபதே நம பிரபதபதே நமஸ்தேத்தரம்போதராய
ஏகதண்டாய விக்ரவிநாசனே சௌததாய ஸ்ரீ வரதமூர்த்தவே நமோ நமஹ. மகாகணேசாய நமஹ. நீராஜன ஜோதிஹி மகாகணேச மூலமந்திரம் யதா சப்தர்ச்ச வித்வா வருண மூலமந்திரம் யதா சப்தர்ச்ச வித்வா தத்தசாம்சம் வருண காயத்ரீம் ச ஜத்வா வாச மனசஹ சௌமனஸ்தமஸ்தோ வாமக்ஷத அக்ஷதஞ்சாரிச்சஞ்சாஸ்தோ வாமங்காஹார்யஹ சுமங்காஹார்யஸ்தோ. ஏதேஷா பஞ்சபிரம்மதேவதாத்யோ நமஹ ஏதேஷா பஞ்சபிரம்மதேவதாத்யோ நமஹ திரத்ரேத்யோ நமஹ அனந்தாஜட்டமஹ நாகேப்யோ நமஹ திரானந்ததஸ்யா அர்க்யந்தத்வா ஓம் ஹாம் ஹ்ரூம் மன்னிச்சைதன்யா ஜனமஹ மாத்ரத்யவின்யஸ்யா சம்ஹிதயாதுமத்ரய சம்ரக்ஷம் குணடியா ஏனமுத்ரியாமதேகிருத்யா. சமாவர்த்தனார்த்தம் பத்ருஷாய ஸ்வாஹா நமக்கு அதனால அது போன்றதான எந்த குறைகளும் யாருக்கும் அறப்படாத என்பதை இந்த இடத்துல அவதார பிரார்த்தனை பண்ணிட்டு தொடர்ந்து திருமண வழிபாட்டினை துவங்குகின்றோம். எந்தெருமானுக்கு காப்பு கட்டத்தில் வைபவமானது தொடங்குகின்றது.